அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கதம்பம் 2.0-வின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது மார்கழி மாதம், மார்கழி பிறப்பு. மார்கழி மாதத்திற்கு என்ன பெருமை, என்ன மகிமை, மார்கழி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வரும், என்ன செய்தால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்தோடைய பெருமைகளையும் நம்ம பதிவில் போட்டுட்டு வரோம். நிறைய பதிவு பேருக்கு நம்ம இளைய ஜென்ரேஷனுக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது. அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவோடைய முக்கியமே. ஏன்னா வயதில் முதிர்ந்தவர்களுக்கு இதை பற்றி தெரியும், இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால தான் இந்த பதிவு வந்து அவங்களுக்காகவே இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்றதுனால தான் இதை போடுறது. தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம் வந்து 9வது மாதமாகும். இந்த மாதம் முழுசும் இறைவனுக்கே உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால தான் ஒரு ஆண்டில் 11 மாதம் கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட மார்கழி மாதம் மட்டும் கோயிலுக்கு போனாலே வருஷம் முழுசும் கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும்ன்றது ஐதீகம். எல்லா கஷ்டங்களும் நீங்கி தை மாதத்துலேருந்து புது வாழ்வு கிடைக்கிறதுக்காக இந்த மாதத்தில் பிரார்த்தனை செய்வாங்க. பீடுகள் நிறைந்த மாதம், பீடுன்னா பெருமைகள் அப்படின்னு, அது மருவி பீடை மாதம்னு ஆயிடுச்சு. சில பேர் பீட மாதம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வந்து மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன்னு இந்த மாதத்தோட பெருமையை பற்றி பகவத்கீதையில் அருளியிருக்காரு. மார்கழி மாதம் முழுசும் நம்ம இறைவனை வழிபடுறதுனால இந்த மாதத்தில் வந்து எந்த விதமான குடும்ப மங்கள விழாவும் நடத்தப்படுறதில்ல. இந்த மாதம் வந்து தேவர்களுக்கு அதிகாலை நேரமாக கருதப்படுது. அதாவது அந்த 4-6 பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால தேவர்களுக்கு 6 மாதம் வந்து பகல், 6 மாதம் இரவு. நமக்கு ஒரு நாள்ன்றது, தேவர்களுக்கு வந்து 6 மாதம் பகல், 6 மாதம் இரவுன்னும் போது இந்த மார்கழி மாதம் தான் அவங்களுக்கு விடியற்காலை பொழுதாக இருக்குது. அதனால தான் இந்த அதிகாலை நேரத்தில் நீராடி ஆலய தரிசனம் செய்கிறது மிகவும் சிறப்பானதாக சொல்லியிருக்கிறாங்க. மார்கழி மாதத்தில் நிறைய புராண சிறப்புகள்லாம் இருக்குது. மார்கழி மாதத்தில் மகாபாரத யுத்தம் நடைபெற்றிருக்குது, மற்றும் ஆண்டாள் திருமலைக்கு திருமணம் புரிந்தது, திருப்பார்கடல் கடையும் போது கிடைச்ச விஷத்தை வந்து சிவபெருமான் உண்டு இந்த உலக காப்பாற்றியது, இந்திரனால் பெரும் மழை உருவான போது கோகுலத்தில் இருக்கிற அனைவரையும் காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ண பகவான் கோவர்த்தனகிரி மலையை கொடையாக பிடித்து காப்பாற்றினதும் இந்த மார்கழி மாதத்தில் தான். மார்கழி மாதம் மிருகசீரிடு நட்சத்திரத்தில் பிறந்த மார்க்கண்டேயர் மரணத்தையே வென்றதா மார்க்கண்டேய புராணம் குறிப்பிட்டிருக்குது. அதனால் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறதுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமீனோ நேரிழையேர் அப்படின்னோ மாணிக்க வாசக நாயனார் திருவம்பாவையில் போற்றியா மார்கழி நீர் ஆடேலோ ரெம்பாவாய் அப்படின்னும் அதிகாலை வழிபாடு மகத்துவத்தை பற்றி அருமையாக பாடியிருக்காங்க. மார்கழி மாதம் முழுசும் பெரும்பான்மையான கோயிலில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரங்கள் இதெல்லாம் பாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் படி விஞ்ஞான ரீதியாக கூட மார்கழி மாதத்தில் அதிகாலை வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்னு சொல்லியிருக்காங்க. மார்கழியில் அதிகாலையில் எழுந்து நடக்கும்போது இயற்கை காற்றை சுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படுற பல்வேறு நோய்கள் குணமாகும்னு முன்னோர்கள் அறிஞ்சிக்கிறதுனால ஆண்கள் வந்து அப்போல்லாம் நாம சங்கீர்த்தனம் பாடி நகர்வலம் வருவாங்க, பஜனை பண்ணிட்டு வருவாங்க. பெண்கள் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறதும் இந்த மாதத்தில் கடைபிடித்து வருவாங்க. அறிவியல் படி மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைஞ்ச ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் அதிகாலை 4-6 மணி வரைக்கும் இருக்குமா. ஓசோன் வாயு வந்து நுரையீரலுக்கு போய் ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கும் நமக்கு. மார்கழி மாத காற்று சருமத்திற்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லதுன்னு விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியிலையும் தெரிய வந்திருக்குது. மார்கழி மாதத்தில் வாசலில் மிகப்பெரிய கோலம் போட்டு அதில் கலர் பொடி தூவுறதும், பூசணி பூவை பசுஞ்சாணத்தில் வச்சு அந்த பசுஞ்சாணத்தை காய வச்சு எடுத்து எடுத்து வச்சு போகி அன்னைக்கு கொளுத்துறது, இந்த மாதிரி நிறைய சம்பிரதாயம்லாம் பின்பற்றப்படுகிறது. பசு சாணம் தெளிக்கிறது கிருமி நாசினியாக இருக்கும். இப்போ நம்ம பிளாட் சிஸ்டத்தில் அதெல்லாம் செய்ய முடியலனாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இளைய ஜென்ரேஷன் எல்லாம் அப்படின்றதுக்காகவும் ஊரில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அங்கேயும் நம்ம போயிட்டு வரலான்றது
குழந்தைங்களுக்கு தெரியுன்றதுக்காகவும் இதை நான் தெரிவிக்கிறேன். அந்த காலத்தில் நம்ம வீட்டில் திருமண வயசுடைய பெண் இருக்கிறான்றத தெரிவிக்கிறது கூட அடையாளமாக தான் கோலத்தில் பூசணிப்பூ வைப்பாங்க. அதிகாலையில் பஜனைக்கு வர்றவங்க அந்த வழியாக போகும்போது அதை புரிஞ்சிக்கின்னு, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படின்ட்டு மார்கழி மாதம் முடிஞ்சோடனே தை மாதம் திருமணம் பேசி முடிக்க வருவாங்க. மார்கழியில் பூசணிப்பூ வைத்தால் தை மாதத்தில் திருமணம் கூடி வரும்னு சொல்வாங்க. மார்கழி மாதத்தில் வீட்டு முன்னாடி கோலம் போட்டால் மகாலட்சுமி வீடே தேடி வருவாங்கன்றது அசைக்க முடியாத நம்பிக்கை தமிழர்களுக்கு. கோலம் போடுறதுனால மனசுக்கு ஒரு உற்சாகம், நினைவாற்றல் கிடைக்கும். மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் புள்ளிகளெல்லாம் இணைச்சி சரியாக கோலம் போட முடியும். கோலம் போடுற பெண்களுக்கு சிந்திக்கும் திறன் சிறப்பாக இருக்கும், நல்ல மனநிலையோடு இருப்பாங்க, உடலில் வந்து மிக நல்ல அதிர்வு ஏற்படுத்தும்னு விஞ்ஞான ஆய்வு நிறைய நிரூபிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மார்கழி மாதத்தில் இசை விழான்றது எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு கலையாகும். அதில் பக்தி வெளிப்பாடாகவும் இருக்கும். மார்கழி மாத தனி சிறப்பே கர்நாடக இசை தான். தமிழ்நாட்டில் திருவையாற்றில் மார்கழியில் தியாகராஜ பாகவதர் என்ற உலக புகழ் வாய்ந்த இசை திருவிழா ஆண்டுதோறும் தவறாமல் நடக்கும். இந்த விழாவில் இந்தியா முழுவதிலிருந்து பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், கலைஞர்கள், இதில் வந்து புகழ்பெற்ற தியாகராஜ கீர்த்தனைகள் இதெல்லாம் பாடப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் சென்னையில் டிசம்பர் மாதம் முழுசும் கர்நாடக இசை கச்சேரி நடக்கும். சபாக்களெல்லாம் ரொம்ப வழியும். இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து எல்லாரும் வந்து இசை கலைஞர்களை ஊக்குவிக்க விருதுலாம் கொடுக்குறாங்க. மார்கழி மாத விழாக்கள் சிறப்புகள் அதிகாலையிலேயே மாலை வழிபாடு தொடங்கிடும். இந்த மாதத்தில் திருவாதிரை வரும், வைகுண்ட ஏகாதசி வரும், அனும ஜெயந்தி வரும், பாவை நோன்பு, திருவம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், ஏகாதசி, கூடாரவள்ளி பூஜை, இந்த மாதிரி பண்டிகைகள் விரதங்கள் நிறைய கடைபிடிக்கப்படுறது. வைணவ கோயில் சிலவத்தில் வந்து மார்கழியில் ராப்பத்து பகல் பத்து 4000 திவ்ய பிரபந்தம் முழுசும் பாராயணம் பண்ணுவாங்க. இந்த மாதத்தில் நாயன்மார்களுக்கு குரு பூஜை நடத்துவாங்க. 12 ஆழ்வார்களில் தொண்டரடி பொடி ஆழ்வார் இந்த அவருடைய பிறந்த நாள் ஜெயந்தியாக இந்த மாதத்தில் கொண்டாடுவாங்க. ரமண மகரிஷி, அன்னை சாரதா தேவியார், பாம்பன் சுவாமிகள் ஆகியோரும் இந்த மாதத்தில் தான் பிறந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்மஸ், புது வருஷ பிறப்பு, முகமதியர்களோட பக்ரீத் பண்டிகை இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது. புத்த, சீக்கிய மற்றும் சமண மதத்துலேயும் இந்த மாதம் வந்து புனித மாதமாக கருதுகிறாங்க. நம்மளும் இந்த மார்கழி மாதத்தோட புனிதத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குடித்து நீராடி பிரம்ம முகூர்த்தத்தில் 30 நாளும் வாயிற்படியில் கோலம் விட்டு விளக்கேற்றி வச்சு இருக்கிற பூசணி பூ கிடைக்கலனாலும் எந்த பூ கிடைக்குதோ அந்த பூக்களை தூவி நம்ம கோலம் போட்டு வைக்கும்போது மகாலட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக இருக்கிற இந்த மார்கழி மாதத்தில் கடவுளை நினச்சி மனசால் துதித்து போட்டுடலாம். கன்னி பெண்கள் வந்து மார்கழி மாதத்து பாடலை, திருப்பாவை பாடல்களை தினமும் ஒரு பாடலாக கேட்கலாம், பாடலாம், நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம், பெருமாள் கோவிலுக்கு போய் விளக்கு போடலாம். அப்போ நம்மளுக்கு ஆண்டாள் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கடவுளை நம்ம மனசால் நினைக்கிறதுனால, தேவர்கள் வீழ்த்தியிருக்கிற காலம் இது பிரம்ம முகூர்த்த காலன்றதுனால நம்ம வேண்டிய வரம் வேண்டினவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி கடவுளை மனசால் துதித்து போற்றி நம்ம வந்து நல்பேறு பெறுவோம் அப்படின்ட்டு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.